வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பஜாஜ் ஃபின்சோவில வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பஜாஜ் ஃபின்சோவ் வந்து செல் பண்ணியிருக்கோம் ஸோ செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபைன் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் NSC Commodity Trader இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்குற மூலியமாக உங்களால் மார்க்கெட் Knowledge gain பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தரோம் அதனுடைய detail தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் போக வாட்ஸ்அப்பில் நாங்கள் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய டீடைல்ஸ் எப்படி வாங்குறதுன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் பஜாஜ் ஃபின்சோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பஜாஜ் ஃபின்சோவில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் அதாவது செல்லிங் பொர்ஷன் எடுத்திருந்தோம் பஜாஜ் ஃபின்சோ பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நல்ல ஒரு ரைசிங்கில் இருந்துச்சு ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்செலாம் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆச்சு பஜாஜ் ஃபின்ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் கிட்டக்க ட்ரேடான ஒரு ஷேர் ஸோ இதனுடைய மூவமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணதில் நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட ப்ரீவியஸாகவும் அடிக்கடி ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் அனலைஸ் பண்ணி நாங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சோவால் மூவ் பண்ண முடியுது அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணோம் ஸோ ஒரு ஷேரால் ஈஸியாக ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹாஃப் வச்சுக்கிட்டாலே போதும் ஸோ நம்ம ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி எங்களுடைய ட்ரேடிங்கை வந்து செல்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இப்போதைக்கு வந்து போய்கிட்ருக்கு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஃபினிஷ் ஆகும்போது தான் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டில் இருந்த பஜாஜ் ஃபின்சோ கீழே க்ரீன் கலரில் பையிங்கில் எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்துச்சு அது எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் நேற்று ஃபினிஷ் ஆக போகிற நேரத்தில் டக்குன்னு வந்து செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ அதனுடைய ட்ரெண்டு நேற்று சேஞ்ச் ஆச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பனிங்கில் நாங்களும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப டபுள் சைடு நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக வந்து டபுள் சைடு போச்சு அதாவது மார்க்கெட் ஃபிஃப்டி பாயிண்ட் ரைஸ் ஆகிறது டவுனு அடுத்து மறுபடியும் ஃபிஃப்டி பாயிண்ட் ரைஸ் மறுபடியும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே டவுன் ஸோ இந்த மாதிரி டபுள் சைடு மார்க்கெட்டாக வந்து கொஞ்சம் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டென் தௌசண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது ஸோ மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சதுனால நிஃப்டி வந்து ஹெவி மாற ஆரம்பிச்சிருச்சு மீன்ஸ் ரொம்ப ஒரு ஒன் சைட் ட்ரெண்டா இல்லாம மார்க்கெட் சும்மா மேலே கீழே மேலே கீழேன்னு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் மேலே ஃபிஃப்டி பாயிண்ட் கீழே ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே கீழே இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு லாஸ் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ட்ரேட் பண்ணாமல் நிஃப்டியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம் நிஃப்டி அதே மாதிரியே தான் இன்றைக்கும் வந்து ட்ரேட் ஆச்சு டவுனு அப்பு டவுன் இந்த மாதிரி மாறி மாறி வந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரையில் நம்மளால் ஒன் சைடாக எக்ஸ்பெக்ட்டும் பண்ண முடியாது அதே சமயத்தில் நம்ம டார்கெட்ஸ் எய்ம் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஒன் சைட் ட்ரெண்டில் கொடுக்காது கிடையாது லாட்ஸு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணோம்னா ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி ஸ்டாக்கில் பண்ணலாம் அதே சமயத்தில் ஸ்டாக்ஸில் நல்லா பண்ணலாம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சோ பண்ணலாம் அது வந்து பஜாஜ் ஃபின்சோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் பண்ணக்கூடிய ஷேருன்றதுனால ஈஸியாக ஃபிஃப்டி பாயிண்ட் எய்ம் பண்ணிடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி பஜாஜ் ஃபின்ஸோ சூஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் ஆன் நிறையா ட்ரேட் பண்ணியிருந்ததுனால அதை போல்டாக வந்து இன்றைக்கி நாங்கள் டெஷன் வந்து எடுத்து எடுத்திருந்தோம் ஸோ அப்படி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து அந்த பிரேக் அவுட் லெவல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ரேஞ்சு ரேஞ்ச்கிட்ட பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ கிட்டக்க பிரேக் அவுட் ஆச்சு அது அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஜஸ்ட் ஒரு டென் பாயிண்ட்ஸ்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் செல்லிங் போட்டு அதை வந்து ப்ளேஸ் பண்ணி பார்த்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் ரேஞ்சு கிட்டக்க செல்லிங் கிடச்சிச்சு ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆர்ஸ் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து செல் பண்ணியிருந்தோம் ஓப்பனிங்லேயே காட்டியிருந்தோம்ல ஸோ அது செல் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே டார்கெட் எயின் பண்ணோம் ஸோ ஒரு டென் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வரையில் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஸோ கரெக்டாக மார்க்கெட்டும் வந்து டென் தௌசண்ட் கிட்டக்க வந்து வந்துச்சு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆனவனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டென் தௌசண்ட் ரேஞ்சு காட்ட ஆரம்பிச்சதுனால நாங்கள் ஒன் நைன் சிக்ஸ் வரும்போதே வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் எய்ம் பண்ண டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு அதனால் இன்றைக்கி கவர் பண்ணி புக் பண்ணிட்டோம் பட் அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டவுனாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது பஜாஜ் ஃபென்ட்ஸோ பட் மார்க்கெட் வந்து எப்போயும் நம்ம ஒரு டார்கெட் வச்சு அது ரீச் ஆயிடுச்சுன்னா மேக்சிமம் வந்து கட் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அந்த மாதிரி கட் பண்ணியில தான் வந்து நம்மளால் தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ எப்போயும் டார்கெட்ஸ் வச்சு புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது விஷயம் ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் தொடர்ந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களுடைய ஸ்ட்ரேட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் இதுபோக நாங்கள் லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி